நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது மேலும் ஐந்தாயிரத்தி இருநூற்று இருபது பேர் குணமடைந்ததை தொடர்ந்து இதுவரை நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொன்னூற்று ஐந்தாக உள்ளது இதற்கிடையே மேலும்

ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் எண்ணூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் பத்தாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் இருநூற்று நாற்பது பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் மேலும் ஆயிரத்தி ஐநூற்று பதினைந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் அறுநூற்று நான்கு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது இதற்கிடையில் பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினைந்தாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்று பதினான்கு பேருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று ஒரு நாள் மட்டும் ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது